அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். யார் அவன்? உசியா. உசியா என்கிற ராஜா கர்த்தர் அவனை ரொம்ப ஆசீர்வதித்தார், பலப்படுத்தினார், மேன்மையாக வைத்தார், உயர்த்தி வைத்தார். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான், கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான், எல்லாம் கரெக்டு. ஆனால் தூபம் காட்ட பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தான். 80 ஆசாரியர்கள் எச்சரித்தும் கேட்கவில்லை, 80 ஊழியக்காரங்க சொல்லியும் கேட்காத ஒரு ராஜா. மன மேட்டிமையாயிடுச்சு. அப்புறம் ஊழியக்காரன் என்ன, விசுவாசியா என்ன, அவன் சொல்கிறத நான் கேட்கணுமா என்ன? அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுக்கு அவசியம் இல்லை, என் மனசுக்கு என்ன தோணுதோ அதான் நான் செய்வேன். நோ மை பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தருடைய ஆவியானவர் யாரை கொண்டு சொன்னாலும் நீங்கள் அதை பகுத்தறிந்து கர்த்தருடைய வார்த்தை என்பதை அறிந்து நீங்கள் அதை பிடித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், 80 ஆசாரிகள் சொன்னார்கள், ஏய் உசியா, ராஜரிக அபிஷேகம் பெற்றவனே, ஆசாரித்துவத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் உமக்கு கொடுக்கவில்லையே, நீர் ஏன் ஆசாரித்துவத்தினுடைய ஊழியத்துக்குள் காலெடுத்து வைத்தாய்? பாருங்கள், நெற்றியிலே குஷ்டரோகம் தனித்து விடப்பட்டான், மரணம் வரைக்கும் நெற்றியிலே குஷ்டரோகம், இந்த நிலைமை வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் நன்றாக தானே நீ ஆரம்பித்தாய், கொஞ்சம் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் பெருகின உடனே மாறிடலாமா? உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார். காலத்திலும் மாறக்கூடாது, மன மேட்டிமை அடைந்து விடவே கூடாது. ஆண்டவரே, தாழ்மையை அணிந்து கொள்ள, தாமே தாழ்மையை தரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலும் விசுவாசி உங்கள் சிந்தையை தொடுவான் என்று சொன்னால் கர்த்தர் அதை உடைத்து நிர்மலமாக்குவாராக. சிந்தையை கை வைக்கிற சாத்தனுடைய தந்திரங்களை கர்த்தர் முறிப்பாராக. தேவ கரம் உங்களை மூடிக்கொள்ளட்டும். இந்த நாளில் பிறந்த நாள் திரும்ப நாள் காண்கிறவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தேவ சித்தம் நடக்கட்டும், தடைகள் நீங்கட்டும், போற காரியம் ஜெயமா இருக்கட்டும், பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகளை பிடித்து கொண்டு நடப்போம். சுயமாய் நடந்து தோல்வி கண்டு சிந்தையிலும் எண்ணங்களிலும் மனமேட்டுமே அடைந்து வாழ்க்கையில் தோல்வி காணாதபடிக்கு நம்முடைய எல்லா காவலோடு இறுதித்து காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வானம் திறக்கப்பட்டாயிற்று. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் சுகம்பெறன் உண்டாவதாக. தனித்து விடப்பட்டேன் என்று சொல்லாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து நடத்துவார். இந்த நாள் முடிவிலே சத்ரு எந்த ஏரியாலையும் கைவிக்க விடமாட்டார். எந்த பகுதியிலும் வாழ்க்கையில், தனிப்பட்ட ஜீவியத்தில், குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில், வேலையில், தொழிலில், ஊழியத்தில், ஆவியாத்ம சரத்தில் எதிலுமே சத்ரு கைவிக்க விடமாட்டார், விடமாட்டார். இரத்தத்துக்குள் மறைக்கிறார். சத்ருவின் கை முறிக்கப்படட்டும், ஜெயம் எடுக்கணும், தாழ்த்துகிறோம். ஏமே, பெரிய காரியங்களை செய்வாராக. ரிசீவ் திஸ் ப்ரொஃபட்டிக் வேர்ட். Amen, amen, amen. God bless you.